கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த ஏசாயா புஸ்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்த இந்த மேலான கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று நம்ம பைபிள் ஸ்டடி முடிச்ச பிறகுதான் நாம் பார்க்கும் பொழுது கோத்தகிரி ஈஜிப்ட்ல இருந்து சாம் அவங்க ஜாயின் பண்ணிருந்ததை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இப்பவும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. I didn't expect that he will join. அவங்களோடு கூட இன்னைக்கு ஒரு சில சகோதர சகோதரிகள் கொரோனா நிமித்தமாக அல்லது அதனுடைய தாக்குதல் நிமித்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும். குறிப்பாக சாம்கே சாமுடைய அம்மாவும் மிக வயதானவங்க, அவங்களும் அதே ஹாஸ்பிட்டல தான் ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம அறிந்திருக்கிறபடி சென்னையில மிஸ்டர் பாலச்சந்திர பாண்டியன் ஒரு சீனியர் கிராஜுவேட், அவங்களும் ரொம்ப அதிக கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய மதரின்ல அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இப்படியாக நம்ம கேள்விப்படும் பொழுது மிகுந்த வருத்தமா இருக்குது. நேற்று சாம் ஜாயின் பண்ணப்பறதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வி ஹாவ் டு ரியலி கண்டினியூ டு ப்ரே ஃபார் தம். ஜபிக்கலாம். அன்பி தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நேரம் எடுத்து கத்தாவே உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்கத்தக்கதாக படிக்கத்தக்கதாக நீ தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாரம் தோறும் நாங்கள் ஒரு புத்தகத்தை படித்து வருகிற சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நம்முடைய வேத வசனத்தினுடைய மேன்மையை மகிமையை ஆழத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கு நீ தாரும். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த கொரோனா பாதிப்பு நிமித்தமாக ஹாஸ்பிட்டலையும் வீட்டிலையும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசிக்கொண்டது போல சாம்காக, அஜித்துக்காக, ஆண்டவரே அவர்களோடு இருந்த கஷ்டப்பட்ட சாம்ராஜ்காக, சென்னையில பாலான அவங்களுடைய மதரிந்தா, சாம்கே சாமுடைய அம்மா, இவரெல்லாம் நினைவு கூறுகிறோம். இவங்களோடு கூட அநேகர் கத்தாவே இந்த அடுத்த வேவினாலே தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையினை தாரும். இந்த எடுக்கிற மெடிசின்ஸ் கத்தாவே நல்ல எஃபெக்ட் இருக்கத்தக்கதாக, சீக்கிரமாக அவங்க நார்மல் லைஃப் வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மத்தியிலும் எங்களை மத்தியில சாம் ஜாயின் பண்ணத்தக்கதான கிருபையினை தந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு தேவையான விசேஷத்த உங்களுடைய தொடுதலையும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே அவர்களும் அம்மாவும் கத்தாவே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகவும் கிருபையினை தாரும். உங்களுடைய பாத்திலே இந்த நாளின் மாலை வேளையில ஸ்டடியை உடைய கத்திர கொடுக்கிறோம். எனக்கு ஹாஸ்பிட்டலே தாரும் ஆண்டவரே. ஒருவேளை பெரிய பேசேஜ் நாங்கள் படித்தாலும் கூட கத்தாவே அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்களுக்கு நீ தாரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்த்தோம். அதோடு கூட அவருடைய எழுதின அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் அதிகமாக நாம் பார்த்தோம். மேசியாவை குறித்து அதிகமான ப்ராமிசஸ அல்லது ப்ராஃபசிஸ கொடுத்த ஒரு ப்ராஃபட் ஆயிருக்கும் பொழுது பழையற்பாட்டினுடைய பவுலை பழையற்பாட்டின் பவுல் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த எழுத்துக்கள், அவருடைய செய்தி மிக உன்னதமானதாக காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்கிறது போல பழையற்பாட்டில் மிகவும் பிடித்தமான ஒரு புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்த ஷார்ட் டைம்ல நம்ம படித்தாலும் கூட ஒரு ஓவர் வியூ தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த ஏசாயா புஸ்தகத்தை வந்து அதிகமாக நம்ம படிக்கணும். அதே போல ஏசாயா புஸ்தகத்தை நம்ம ரெண்டா பிரித்து பார்க்க முடியும். முதல் பகுதி 39 அதிகாரங்களும் அடுத்த பகுதி 27 அதிகாரங்களும் கொண்ட புஸ்தகமாக நம்ம பார்க்க முடியும். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம ரெண்டாவது பகுதியில வாசிக்க கேட்டிருக்கோம், படித்திருக்கிறோம், நம்மளே உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கும் நாளை மறுநாளும் அதை அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது முதல் 12 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே காணப்பட்ட பாவங்கள், மற்றவங்க மத்தியில இல்ல, தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே காணப்பட்ட பாவங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா 39 அதிகாரங்களும் ஒரே பாவத்தை குறித்தும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து மட்டும் இல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபை அங்கு இரக்கம் காணப்படுவதை நம்ம பார்க்க முடிந்தது. 2 அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை தேவனுடைய ஜனத்தோடு கூட இருக்க நம்ம பார்க்கலாம். அதான் நேற்று நம்ம முக்கியமா பார்த்த ஒரு காரியம், ஒரேதா பாவத்தை
சாதாரணம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே சமயத்துல பாவத்தை குறித்தே பேசி நின்று விடாதபடிக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம நேற்று பார்க்க முடிந்தது. அதோடு கூட 6 அதிகாரத்துல ஏசாயாவுடைய அழைப்பு, அவர் தேவன் அவர் என்ன காரியத்துக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்ற காரியத்தையும், தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியும் பெற்றுக்கொண்டுதான் நாம் பார்க்கலாம். நம்ம நேற்று பேசிக்கொண்டிருந்தோம், நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனை அப்படியாய் பார்க்கக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். உன்னதத்திலே வீற்றிருக்கிற தேவனை நம்ம பார்க்க வேண்டும். அதோடு கூட அவருடைய இதய துடிப்பாகிய அருட்பணி, தேவன் அவருடைய சித்தத்தை நம் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை துடிப்போடு கவனிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். கடைசி அதிகாரமாக 12 அதிகாரத்தை படிக்கும் பொழுது தேவனை துதிக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனம் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சின்ன அதிகாரம் தான், 6 வசனங்கள் கொண்ட ஒரு அதிகாரம். பட் மிக அருமையான விதத்துல காணப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அது 2 பாடல்கள் இருக்குது. 3 வசனங்களில் ஒரு பாடலும், 4 வசனத்துக்கு பின்பாக 6 வசனத்து வரைக்கும் இருக்கிற பகுதியில ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு நன்றி செலுத்தவும் தேவனை துதிக்கவும் சங்கீத புஸ்தகத்துல நம்ம நிறைய பதில் படித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய சங்கீத புஸ்தகங்கள் நம்ம பார்க்கிறோம். இனிமேல் நீங்க கண்டிப்பாகவே ஏசாயா 12 உபயோகிப்பீங்க நான் நம்புகிறேன். தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது, அல்லது தேவனை துதித்து நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தை உங்களை வழிநடத்த கேட்கும் பொழுது ஏசாயா 12 அதிகாரத்தை நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டும். மோசே ஆதியாகமம் 15 அதிகாரத்துல பாடின வந்த பாடலையும் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. அப்படியாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலையின் பாடலாக இது அமைந்ததாகவும், நம்ம எங்க பாக்குறோம், 39 அதிகாரத்துக்குள்ள, அதாவது முதல் 39 அதிகாரத்துக்குள்ளேயே இந்த அருமையான ஒரு துதி பாடலை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம நேற்று பார்த்தோம். There should be a real balance. தேவனுடைய எச்சரிப்பு காணப்பட்டாலும் கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 11 அதிகாரங்கள், 13 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற முதல் 13 அதிகாரங்கள் இன்னைக்கு பார்க்கவே நம்ம மாற்றம் நினைக்கிறேன். காரணம் எல்லாமே இஸ்ரேவேல் தேசத்திற்கும் அதை சுற்றிலும் இருக்கிற தேசத்தை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாக கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை இந்த 11 அதிகாரங்களில் நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 4 அதிகாரங்கள் தேவனுடைய நாளை குறித்து ஒரு நம்பிக்கையின் செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம கொஞ்ச நேரம் கவனிக்க போறோம். பிறகு பழைய மரியாதான் ஒருவேளை தீக்க தரிசனமாக இருக்கிறதோடு கூட அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சாபங்களை ஒரு கமெண்டேட்டர் ஓ என்றே போட்டு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஓ டு திஸ் பீப்புள், அவங்க மேல கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை குறிப்பிட்டு பேசுகிறது. அதுதான் டிஃபரன்ஸ். முன்னால இருக்கிறது வந்து மோர் ஆஃப் அவங்களுக்கு விரோதமா கொடுக்கக்கூடிய தீக்க தர்சனங்கள். 2வது பகுதி 28 அதிகாரத்திலிருந்து 35 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில ஒவ்வொரு தேசத்திற்காக மற்ற இருக்கிற தேசத்திற்கான நியாய தீர்ப்பின் வார்த்தைகளையும், அதோடு கூட மிக 2 அதிகாரங்கள், 32 அதிகாரமும் சரி 35 அதிகாரமும் மிக அழகான விதத்துல பிளெஸிங்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களும் இணைந்தே வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக நம்ம பார்த்தது போல 36 அதிகாரத்திலிருந்து 39 அதிகாரம் வரைக்கும் அது வந்து ஹிஸ்டாரிக்கல் என்று நம்ம பார்க்கலாம். அதை நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல வைத்துக் கொள்ளணும். ஏசாயாவை எடுத்துக்கொண்டோம்னா ரோமர் புஸ்தகம் மாதிரிதான், டாக்டிரினல், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பிராக்டிக்கல். இங்க வந்து ப்ராஃபெட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல், மெசையானிக் என்று மூணாக நம்ம பிரிக்க முடியும். 35 அதிகாரங்கள் ப்ராஃபெட்டிக், 36ல இருந்து 39 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 4 அதிகாரங்கள் ஹிஸ்டாரிக்கல். இனிமேல் நம்ம பார்க்க போற காரியம் மோர் ஆஃப் மெசையானிக் என்று நம்ம பார்க்க முடியும். அதனால அந்த கடைசி பகுதியிலிருந்தும் ஒரு சில சத்தியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி என்னன்னா, நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது போல டே ஆஃப் த லார்ட், தேவனுடைய நாள் வருவது குறித்தும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கையின் சத்தியத்தை இன் பிட்வீன் ஜட்ஜ்மெண்ட், அதாவது எச்சரிப்பின் தீக்க தரிசனத்திற்கும்
நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய செய்திக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு ப்ராஃபசிஸ் ஆன் டே ஆஃப் த லார்ட் என்ற பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 26 மிக ஒரு அருமையான ஒரு அதிகாரம், கண்டிப்பா நேரம் எடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். அதுல இருந்து ஒரு பகுதி நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி பிரீத்தி திருச்சியில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, பிரீத்தி அப்ரஹாம், அவங்க நமக்காக இதை வாசிப்பாங்க. ஏசாயா 26:12-21 முடிய, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பெயரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்நானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாது இருக்கும். Thank you so much, Preeti, for that wonderful reading. Thank you. நேத்து நம்ம 12 பார்த்தோம். உங்களுடைய கையில பைபிள் இருந்துச்சுன்னா 12 நீங்க திரும்பவும் பார்க்க வேண்டும் நான் விரும்புகிறேன். நேரம் எடுத்து படிங்க. அதுல அக்காலத்திலே என்ற வார்த்தை வந்து 1 வருகிறது, 4 வருகிறது. அக்காலத்திலே, டே ஆஃப் த லார்ட், அந்த அக்காலம் என்றதை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் சாப்டரை நம்ம பார்க்கணும். 11 நேற்று நம்ம சில வசனங்கள் வாசிச்சோம். அதுல 10 வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபஸ்தலம் மகிமையா இருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினேயராலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2 தமது கரத்தை நீட்டி சொல்லிட்டு 4 திசைகளிலிருந்தும் கூப்பிட்டு சேர்ப்பார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைய 11 வாசிக்கிறோம். அதுல இந்த லிஸ்ட் போடுறதுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அநேக பெயர்கள் அங்க கொடுக்கப்பட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அக்காலத்திலே தேவன் நியாய தீர்ப்ப கொடுக்கக்கூடிய அக்காலத்திலே ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதனால 12 கான்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை விடுவிக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அதோடு கூட தேவன் மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது தேவனை துதிக்கணும். நான் துதிப்பேன் சொல்லி 1 இருக்கும். ஆனா 4 பின்பாக இருக்கும் பொழுது அதே வார்த்தை தான் உபயோகப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கிடவது என்பீர்கள். செகண்ட் பார்ட் வந்து இட் இஸ் நாட் பர்சனலி வி ஆர் ஜஸ்ட் தேங்கிங் காட், இட்ஸ் பேசிக்கலி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுனுடைய காரணமே என்னன்னா மக்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் அறிந்து கொள்வாங்க என்ற ஒரு பெரிய சத்தியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இதை ஏன் நான் சொல்றேன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பெரிய லிஸ்ட், நான் சொன்னது போல 11 நம்ம வாசிக்க போறது கிடையாது, ஆனா இதுதான் பேசேஜ். நீங்க
இந்த வசனங்கள் நீங்க வாசி பார்த்தாவே தெரியும், முதல் வசனத்திலே அது போட்டிருக்கும். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், பாபிலோனை குறித்து அவருக்கு இருக்கிற பாரம் என்று போடப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம். அசீரியாவை குறித்திருக்கிற பாரம் என்று போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். 14:28 வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது பெலிசியாவை குறித்து 28 இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படியாக ஒவ்வொரு தேசமாக போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். இவை எல்லாம் ஒரு காலத்துல மிகவும் அதிக வல்லமை பெற்றதாக காணப்பட்டது. எகிப்து அதிக வல்லமை பெற்றதாக காணப்பட்டது நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு ரெண்டு மிக முக்கியமான தேசங்கள் பாபிலோனும் சரி அசீரியாவும் அதிக ஸ்ட்ராங்கா இருந்தவங்களா நம்ம பார்க்கிறோம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 12 தேசங்கள், அதுல ஒண்ணு வந்து ஜெருசலேம், மற்றபடி 11 தேசங்களை மற்ற நேஷன்ஸை பற்றி போட்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதல் பகுதி 1 அதிகாரத்திலிருந்து 39 வரைக்கும் இருக்கிற பகுதி மோர் ஆஃப் அசீரியன் சென்டர்ட், அசீரியாவை மையமாக வைத்து அல்லது அசீரியாவுக்கு எதிராக வைத்து பேசப்படக்கூடிய காரியம். இரண்டாவது பகுதி 40 பின்னால் இருக்கிற பகுதியை நம்ம பார்த்தோம்னா அது பாபிலோனியருக்கு எச்சரிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. இஸ்ரேல் ஜனத்தை பாபிலோனியர் வந்து தாக்குவாங்க, ஆனா தேவன் அவளை பாதுகாப்பார் என்ற சத்தியத்தை இரண்டாவது பகுதியில நம்ம படிக்கிறோம். அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாகவே நம்ம இந்த 11 நம்ம பார்க்க போறது கிடையாது. 24 துவங்கும் பொழுது இப்படி இருக்கிறது. 24 வந்து ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். ஒவ்வொரு தேசங்களா போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அந்த தேசங்களை வெறுமையும் பாழாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், கடன் வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிற பகுதியினுடைய ஒரே கண்டென்ஸ்டா சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேசம் பாழாய் போகும். ஒரு நாள் வரும், தேவனுடைய நாள் வரும் பொழுது இது முழுதுமாக சீரழிந்து போகும் என்ற சத்தியத்தை அவர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து 24 நம்ம படிக்கும் பொழுது மோர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், எப்படி வந்து ஒரு அகோரமான காரியங்கள், பரிதாபமான காரியங்கள் நடைபெறும் என்பதை குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஆனா 25 பின்பாக கிளியர் கட்டா ஒரு ஷிஃப்ட் இருக்க நம்ம பார்க்கலாம். முதல் வசனத்தையே பாருங்களேன், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவர்களை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்துக்கு பாழாக்குனீன்னு சொல்லிட்டு அவர் தேவன் செய்த காரியங்களை குறிப்பிட்டு போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரயம்ப், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது, மற்ற தேசங்கள் அழிந்து போய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதை தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஏசாய தீர்க்கதரிசி அதை ஒரு விவரித்து சொன்னதாக நம்ம பார்க்கலாம். சோ 11 பாழாய் போக போகக்கூடிய தேசங்களை பற்றி போட்ட பின்பு 4 ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கறதாக நாம் பார்க்கலாம். அதுல குறிப்பாக 26 நான் நேற்று சொன்னது போல 12 ஒரு அருமையான ஒரு அதிகாரமா நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே 6 ரொம்ப பிடிக்கும், காரணம் அதுல அழைப்பை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், 6 யோசிக்கிறோம். நேற்று நம்ம 12 பார்க்கிறோம். இன்னைக்கு 26 கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அதுல வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸ் நம்ம அடிக்கடி கிளைம் பண்ணுவது உண்டு. எனக்கு பிடித்தமான வாக்கு தத்துவங்களில இது ஒரு வாக்கு தத்துவம், உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். எத்தனையோ பேருக்கு இந்த வாக்கு தத்துவத்தை சந்தோஷமா நான் கொடுத்துருக்கேன். காரணம் நான் யோசித்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு அருமையான ஒரு விசுவாசி
எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வசனம் ஏசாயா 40 பின்னால் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ரொம்ப நாளும் சொல்லிட்டே இருக்கேன். அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஏசாயா 26:3 சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட், இதுல அருமையாக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா பூரண சமாதானத்துடன், குறைவான சமாதானம் கிடையாது, பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். இந்த ஹோல் சாப்டரையும் படிச்சு பார்க்கும் பொழுது இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் இட்டர்னிட்டி, கண்டிப்பா இட்டர்னிட்டி பற்றி இருக்கிறது, ஆனா இப்பொழுதே நம்ம பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னா நாம் அவரையே நம்பிக்கை, அதாவது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால், கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியும் இருக்கும் பொழுது நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சோ நம்ம முழுவதுமாக ஆண்டவரையே சார்ந்திருக்கும் பொழுது, ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு அப்படி கிருபை தருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் சொல்லிட்டு அத தொடர்ச்சியாக தேவனை சார்ந்திருக்க வேண்டும், உலகத்தின் காரியங்களை சார்ந்திருக்க கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்வதாக அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியும் அதே இதுதான் சொல்வதை நம்ம பார்க்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், நீர் கொடுக்கிறீர், அடுத்தது கட்டளையிடுவீர். கண்டிப்பாகவே யூ ஆர் கிவிங் அஸ் பீஸ். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இயேசுவானவர் அதைதான் இந்த உலகத்தை எடுத்து போகும்போது சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவான்னு சொன்ன பிறகு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான சமாதானத்தை தேவன் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறார். தட்ஸ் எனது ஒரு பிளஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு அமைதி காணப்படும், மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒருவேளை நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்க காணிச்சுக்கொள்வாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பட் நமக்கு வெளியே வந்து ரொம்ப பலவீனமானி காணப்படும், பட் உள்ளத்துக்குள்ள ஒரு பூரண சமாதானம் காணப்படுவதை விசுவாசிகள் அறிந்திருக்கிறோம். அது வந்து நம்ம கண்டிப்பாகவே ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு மாலை வேளையில இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஒரு பெரிய பகுதியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்கக்கூடிய ஒரு காரியம், Am I experiencing such a peace? பூரண சமாதானத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு கஷ்டத்தை விடுங்க, கஷ்டம் வரும்பொழுது கொஞ்சம் நம்ம கலங்குவோம், திகைப்போம். லைக் சாம் கே சாம்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்காங்க, அப்படிலாம் நினைக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தட் இஸ் வெரி நேச்சுரல், வெரி நேச்சுரல். வி ஆர் ஹியூமன், நம்ம மறந்து போக கூடாது. ஆனா ஒரு சிலருக்கு ஒண்ணுமே இல்லை, எதுனாலும் பயம்தான், எதுனாலும் கலக்கம்தான், அவங்களுக்கு அந்த ஒரு சமாதானம் இல்லாத தன்மை, ஒரு ஒரு அமைதி இல்லாத தன்மையோடு வாழ்கிறதையும் மற்றவங்களோடு கூட இருக்கிற சமாதானத்தையும் இழந்தவர்களாக, தேவனோடு கூட இருக்கிற சமாதானத்தையும் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அநேகம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் தங்கள் மேல் அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களே ஒழிய கர்த்தரையே நம்பிக்கையா வைப்பது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனுடைய பின்னால் இருக்க பகுதி நம்ம பார்க்கும் பொழுது பல வேதனைகள், கர்த்தாவே பேறுகாலம் சமீபத்திற்கு வேதனைப்பட்டு அதாவது கத்தக்கூடிய கற்பவதியை போல நாங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறோம், அவ்வளவு வேதனையோடு இருக்கிறோம், நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று அவர் கெஞ்சி கேட்பதாக வாசிக்கிறோம். இட்ஸ் நாட் தட் ரொம்ப கம்ஃபர்டா இருக்குது, ரொம்ப ஜாலியா இருக்கும், ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கப்ப வேதனைப்படக்கூடிய பெண் கத்துவாளோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு தேவன் செய்யக்கூடிய காரியத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர் செய்வார். இந்த தீர்க்கதரிசி புத்தகத்துல அதான் நமக்கு ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி, அது ஆண்டவர் சொல்றாரா, தீர்க்கதரிசி சொல்றாரா, அல்லது இது நம்ம நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையா, அல்லது அவிசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம நேர்மடுத்து படிக்க வேண்டும். இதை படிச்சு பார்க்கும் பொழுது மற்ற பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கஷ்டமான கால
காலங்களை கடந்து போகும் பொழுது பி குவாய்ட். அதுல அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ கொஞ்ச காலம் ஒழித்துக்கொள், ஹைட் யுவர் செல்ஃப். இது போன மார்ச் மாசத்துல ஐ திங்க் டாக்டர் பிரபு சிங்கோ அல்லது யாரோ ஒரு ப்ரீச்சர் யூஸ் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை கோட் பண்ணி ப்ரீச் பண்ணாங்க. கொரோனா நாட்கள் வந்து விட்டது, லாக்டவுனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். போன மார்ச்ல லாக்டவுன் நம்ம எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, எப்படி இருக்க போதோ எப்படி இருக்க போதோன்னு. இப்பவும் இந்த தேர்ட் வேவ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறான்னு சொல்றாங்க. அல்லது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பவும் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஆனா போன மார்ச்ல சம்படி ப்ரீச்ட் ஃப்ரம் திஸ் பேசேஜ், ஏசாயா 26 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில ப்ரீச் பண்ணாங்க. இட் டச் மை ஹார்ட். 20 வசனத்தை பாருங்களேன். என் ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள், ஹைட் யுவர் செல்ஃப். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தனத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னில் தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் என்று பார்க்கிறோம். சோ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங், காட் இஸ் கமிங் என்ற சைத்தியத்தை கேட்கும் பொழுது நானும் நீங்களும் ஒளிந்து கொள்ளுச்சு, பயந்து போய் ஒளிந்து கொள்வது கிடையாது. We have to be quiet. கொஞ்ச காலம் அமைதியா இருக்கணும் என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் வெரி ட்ரூ. ஒருவேளை கடந்த ஒரு வருஷ காலமாக இந்த கொரோனா நாட்களை அப்படிதான் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல விதங்களிலே கஷ்டப்பட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு கஷ்டம், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம், வேலை செய்யல, நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கல, ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க, அது மாதிரி பல பல காரியங்களில நம்ம பார்க்கிறோம். பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய பிசினஸ் போயிடுத்து, அப்படி பல விதங்களிலே வேதனைப்பட்டு. ஊழியத்திலையும் சரி, ஊழியத்துக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கல, கொடுக்கல, திருச்சபைகளில் சர்வீஸ் நடக்காதனால காணிக்க வரல. ஒரு சில பாஸ்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் அல்லது சின்ன சர்ச்சஸ் நடத்துகிற பாஸ்டர்ஸ் வந்து காணிக்கின் மூலமாக தான் அவங்க ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தவங்க. ஃபாரின் பணத்தை வச்சு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மிக கடினமான ஒரு நாட்களை கடந்து வந்திருக்கோம். ஸோ எல்லா விதங்களிலும் எல்லா பின்னணைத்தை சேர்ந்தவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சினம் கடந்து போக மட்டும், காட்ஸ் ராத் கடந்து போக மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் ஹைட் பண்ணணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான ஒரு பாடல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மேன்மையாய் பாடின பாடல்ல இந்த வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை நம்புவது மட்டுமல்ல, அமைதலான விதத்துல காத்திருக்கிறதும் நமக்கு தேவை என்பதை குறிப்பிட்டு பார்க்கிறோம். ரைட், 28 அதிகாரத்திற்கு பின்பாக மறுபடியும் நான் சொன்னது போல தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய ஜனத்தின் மேலையும் மற்ற ஜனங்கள் மேலையும் வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக 5 பிரிவுகள் டிஸ்ட்ரக்ஷனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 28 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி ஃபுல்லாவே நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்ப மட்டுமல்ல, தேவன் வைத்திருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, தீர்ப்ப அவங்க பற்றி பேசிருக்க நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 32 அதிகாரம், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஒன் கிங், ஒரு ரைச்சியஸ் கிங், ஒரு நீதியுள்ள ஒரு ராஜா வருவார் என்ற காரியத்தை அது போட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அதன் கடைசி பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதியை குறித்து நியாயத்தை, நீதி நியாயம் கொண்ட ஒரு காலம் இருக்கும் என்பதாக ஒரு பிளஸ்ஸிங்க நடுவில் கொடுத்துக்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னது போல 35 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிங்டம் வரக்கூடிய ஒரு ராஜ்யத்தை குறித்தும் போடப்பட்டது நம்ம பார்க்கலாம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல்
சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் வரப்போறது குறித்து 35 வாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம டைட்டில் கொடுத்திருக்கிறது போல இந்த பகுதி 28 35 வரைக்கும் இருக்கிற பகுதி எப்படி நேத்து வந்து சின் அண்ட் கிரேஸ் பாக்குறோமோ இன்னைக்கு அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பிளெஸிங் பாக்குறோம். அதான் ஏசாய புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு மகிமையான ஒரு காரியம். சில தீர்க்கதரிசன புத்தகங்கள் எப்படி பாக்குறோம்னா தீர்ப்புனா அப்படியே அவ்வளவுதான், ஜட்ஜ்மெண்டா பேசிக்கொண்டே இருந்துட்டு கடைசி அதிகாரத்துல தேர்ஸ் அ போர்ஷன், தேர்ஸ் அ ஹோப், நமக்கு நம்பிக்கை உண்டு என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். இவருடைய கண்டெம்பரரி அந்த ஓசியா எழுதுக்கிற சத்தியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 13 அதிகமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து விட்டு 14 ஒரு ஹோப் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்ற சத்தியத்தை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் வருகிறது அதே நேரத்துல பிளெஸிங்ஸை பற்றியும் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம நேரம் எடுத்து 32-35 படித்து அதை சரியான கான்டெக்ட்ல அந்த எந்த கால சூழ்நிலையில எந்த பின்னணியத்துல அது கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். இதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும்னு யோசித்தோம்னா இந்த காலகட்டத்திலும் நம்மளுடைய திருச்சபையின் காரியமா இருக்கலாம் அல்லது நம்மளுடைய சமுதாயத்தின் காலமே இருக்கலாம், குறிப்பாக பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனா இருக்கலாம், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் ட்ரூ. எந்த காரணத்தை கொண்டு நம்ம அதை குறைச்சு சொல்ல முடியாது, ஆண்டவர் கண்டிப்பா நியாயம் தீர்க்க போகிறார். அதோடு கூட ஒரு ரெமனன்ட் பீப்புளை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு கூட்டத்தாரை தேவன் நேசிக்க கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தாரை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கக்கூடும். அதுல இருந்து நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்னா தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கிறார். இட்ஸ் நாட் தட் எல்லாம் நீங்க அழிஞ்சு போங்க, அது பிறகு நான் வந்து புதுசா கட்டி கொள்றேன், அது மாதிரி செய்யவே இல்லை. இதன் மத்தியிலும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நம்ம கண்டிப்பாகவே எல்லா பயத்தோடும் பயபக்தியோடும் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படி நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்ம துதித்து பாடி ஆண்டவரே இப்படிப்பட்ட நீ நியாயத்திற்கு கொடுக்க போகிற காலகட்டத்திலே நானும் நாங்களும் இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்க வேண்டும். ரொம்ப பிராக்டிக்கல் சொல்ல போனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது, இந்திய தேசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அண்ட் பலர் பல விதமா பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் லீவ் அலோன் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு விட்டுருங்க, ஜென்ரல் நம்ம பார்க்கும் பொழுது சில சம் இஷ்யூஸ், அதாவது உண்மையான ஜனநாயகம் நமக்கு உண்டா, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள அந்த கேப் பிரிந்து கொண்டே போய்கிட்டு இருக்குதா, பணக்காரன் வந்து பணக்காரனாயிட்டு இருக்கான், ஏழை வந்து ஏழை ஆயிட்டு இருக்கானோ, ஒரு விடுதலையோடு கூட வாழக்கூடிய ஒரு சமாதானத்தோடு கூட வாழக்கூடிய தன்மை இல்லாம போயிருதோ, நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதோ, பிள்ளைகள் பெண்கள் தாக்கப்படுகிறார்களா, அதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? எனக்கு பவர் இருந்துச்சுன்னா என்னுடைய மாமா, என்னுடைய சித்தப்பா அல்லது மாமா வந்து ஒரு பொலிட்டிஷியனா இருந்தானா நான் என்னமும் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய வாலிப பிள்ளைங்க குடும்பத்தின் மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பணத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கமிஷன் அடிக்கிறவங்க கமிஷன் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. Then think of basic needs, studies, medical, justice, leave alone the reservation policy. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு மேலாக நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய தமிழகத்திலும் சரி நம்மளுடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட நீதி நியாயம் சமுதாயத்துல ஒரு ஒரு கண்ணியம், ஈக்வாலிட்டி இதெல்லாம் இல்லாம இருக்கிறதற்கு பிசாசானவன் கண்களை மூடி போடுறானே. I'm not talking about politics. I'm just talking about people in our nation. நம்மளுடைய தேசத்துல நம்மளுடைய தமிழகத்துல இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நானும் நீங்களும் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு மாலை வழியில என்னுடைய ஒய்ஃப் சொன்னாங்க, இதெல்லாம் நியூஸ் எல்லாம் கேட்கும் பொழுது வேதனையா தான் இருக்கிறது, ஒரு பக்கம் கலக்கமா இருக்கிறது. ஆனா கடைசியில் அவங்க முடிக்கும்போது சொன்ன காரியம் என்னன்னா,
ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது. God is in control. அவருடைய மக்கள் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. God is going to raise leaders for our nation. ஆண்டவர் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு. அதுதான் அல்டிமேட்டா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஊழியக்காரங்களை அட்டாக் பண்ணாதபடிக்கு ஃபாரின் பணம் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு வரக்கூடியது இதெல்லாம் அப்படி நம்ம பேசவே இல்லை. நோ, நாட் அட் ஆல். அதற்காக நம்ம பேசிக்கொண்டிருக்கல. நம்மளுடைய தேசத்துல நீதி, நியாயம், சந்தோஷம், சமாதானம், ஒரு சகோதரத்துவம், அது மிக முக்கியமான ஒரு காரியம். தேசம் செழிப்பா இருக்கணும்னா, அமைதலா இருக்க வேண்டும் என்றால் தேவன் கிருபை பாராட்டணும். அப்படிப்பட்ட ஆளுகைக்காக நம்ம வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும். தேவன் செயல்படுத்துகிறார், அதே நேரத்துல எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்த பகுதி 36 39 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 5 பிரிவாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அதுல முதலாவது பெரிய சவால் யார்ட்டிருந்து வருதுன்னா அசீரியன்ஸ் இருந்து வருகிறது. அசீரியாவுடைய ராஜா எசேக்கிய ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய சவாலை கொடுத்து அனுப்புறதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா பேசிக்கொண்டிருக்கிறது வந்து தெற்கு தேசத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். தெற்கு தேசம் என்பது யூதாவை சேர்ந்தது. அசீரிகள் வந்து வடக்கு தேசத்தை தாக்குறாங்க. வடக்கு தேசத்தை அவங்கதான் கடைசியில அல்டிமேட்டா முடிச்சுட்டாங்க. தெற்கு தேசம் 100 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் பாபிலோனியர் மூலமாக அடிபட்டதை நம்ம பார்க்கலாம். சோ ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்க காலத்திலே அசீரியன்ஸ் வந்து சவால் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட சவால் பெற்ற ஜனங்கள் வேதனைப்படுவதையும் ராஜா துடிதுடித்து போனதையும் நம்ம வாசிக்கிறோம். 37 அதை வந்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தை கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு தேவன் ஒரு பெரிய செய்திய ஏசாயா மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கும் அவங்களுடைய ஜனங்களுக்கும் சொல்றாங்க. அதனுடைய செய்தி என்னவென்றால், இந்த அசீரியா ராஜா வாளினாலே வெட்டப்பட்டு சாக போகிறான். அவன் வந்து உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்கக்கூடியவனாக பேசிக்கொண்டே இருக்கிறான், ஆனா அல்டிமேட்டா அவன் சாக போறான் என்ற சத்தியத்தை ஒரு ப்ராஃபஸியாக தேவன் குறிப்பிட்டதாக நம்ம பார்க்கலாம். சோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலகட்டத்துல ஒருவேளை அநீதி செய்யக்கூடியவங்க, துரோகம் செய்யக்கூடியவங்க ஒருவேளை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம பார்க்கலாம், சர்ச்சஸ்ல பார்க்கலாம், ஊழியங்களில பார்க்கலாம், நம்மளுடைய குடும்பங்களில பார்க்கலாம், கண்டிப்பாகவே நம்மளுடைய சமுதாயத்துல பார்க்கலாம். ஆனா நீதியுள்ள தேவன் கண்டிப்பாகவே நீதி செய்யக்கூடியவர் என்பதை மறந்தே போக வேண்டாம். இட்ஸ் நாட் தட் தே ஹாவ் டு பி கில்ட், அவங்க செத்து போகணுன்றது நம்முடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் அவங்க மேல கிருபையா இருக்கணும். ஆனா அவங்க துணிகரமா யோசிக்கிறது வந்து பயங்கரமான ஒரு காரியம். அதைதான் நான் பின்னால பகுதியில நான் போட்டிருக்கிறேன். பல காரியங்கள் எனக்கு அதை வாசிக்க பொழுது ஆச்சரியமா காணப்படுகிறது. இந்த அசீரிய ராஜா 36 தேவனை குறித்த பேசியிருக்க காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பி தைரியமா போய் எசேக்கியா ராஜாட்ட போய் பேசுன்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்புகிறான். 4 வாசிக்கிறேன் பாருங்க. 36:4 ரப்சேகே தான் அசீரிய ராஜா அனுப்பின மனுஷன் பேரு. அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறது. He thinks he is a king of kings. But we know that our Lord is a king of kings. மகா ராஜனாகன உரைக்கிறது. நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க பிறகு பார்க்குறோம் கடவுளையே தூஷிக்கிறாங்க, கடவுளையே பற்றி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க கேட்கறது, வாட் கான்ஃபிடென்ஸ் யூ ஹாவ் இன் ட்ரஸ்ட், நீ நம்பிக்கிட்டு இருக்க பதியா, அது என்னதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. First, they are not talking about a person. They are talking about a philosophy. Religion as a philosophy. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு அதான் ஒரு பெரிய சவால். நம்ம
we are not talking about some philosophies na pidithu kondirukkira nambi kondirukka karyam solradhu vandu appadi illa ipdi illa nu solla we believe we trust in a savior the lord god almighty பிறகு எசேக்கியா 37 அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம் சோ வி பிலீவ் இன் எ பர்சன் ரைட் அடுத்தது 6 வசனத்துல பார்க்கும் பொழுது இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அவன் உள்ளங்கால் பட்டுறை போகும் சோ அதை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா யூ ஆர் சேயிங் தட் யூ பிலீவ் இன் காட் பட் யூ ஆர் பிலீவிங் இன் அதர்ஸ் That's what we are talking about. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நம்ம அப்படியே யோசிச்சிருக்கலாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட பணத்தின் மேலேயோ அல்லது அமெரிக்கா மேலேயோ அல்லது இந்த கட்சி மேல அந்த கட்சி மேல இந்த தலைவர் வந்தா இது மாதிரி சொல்லி நம்ம வச்சு பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வெரி மச் பாசிபிள் ஈவன் நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலே ஊழியத்தின் பாதையில நம்ம பார்க்கும் பொழுதுமே வி சே தட் வி பிலீவ் இன் காட் எப்படி அந்த அமெரிக்கால சொல்றது மேல வி ட்ரஸ்ட் இன் காட் என்று சொல்லியிருக்கலாம் ஆனா பணத்தின் மேலேயோ பதவி மேலேயோ அல்லது இன்ஃபுளுன்ஸ் மேல மற்றவங்க மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம்னா அதுதான் மிகுந்த வருத்தமான ஒரு காரியம் அடுத்தது ஏழாவது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் he talks about an altar he talks about a place so it is not a philosophy it is not something like ஏதோ ஒரு depending on higher power it is not even depending on a place ultimately கடவுள தான் நம்பணும் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம் ரைட் அதை தொடர்ந்து அவன் பேசும் பொழுது சொல்லக்கூடிய காரியங்கள் வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது பத்தாம் வசனத்துல இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்றா லுக் அட் தட் ரொம்ப கேஷுவலா சொல்றான் இந்த தேசத்தை போய் அழித்து போடுன்னு சொல்லிட்டு கர்த்தர் தான் எனக்கு சொன்னார்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரெண்டு பையங்க போய் வெட்டி கொன்னே போட்டாங்க இந்த ஆள் வந்து சொன்னார்ல யார் வந்தாரு மகாராஜனாகிய அசிரியா ராஜா வந்து அனுப்பி விட்டுருக்கிற ஆள் வந்து சொல்றாரு ஆண்டவர் தான் என்ன வந்து அழிக்கிறதுக்காக நான் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கண்ணே அப்பொழுது பத்தாம் வசனம் அந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான் அந்த பின்பு அவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க எனக்கு சிறிய மொழியிலே பேசுங்க மற்ற மக்கள் எல்லாம் கேட்க வேண்டாம் அவங்க சோர்ந்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க ஆனா திரும்பவும் அவங்க எல்லா மக்களும் கேட்கத்தக்கதாகவே அவங்க பேசுகிறாங்க 13 வசனத்துல ரப்சாக்கே நின்று யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்ப வைக்க மாட்டான் கர்த்தர் நம்ம நிச்சயமாக தப்ப வைப்பார் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கற்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் இதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் ரொம்ப கிளியராக அவங்க ரொம்ப ப்ராஃபட்டிக்கல் வாய்ஸ் போல சொல்றாங்க உங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்க நம்பாதீங்க நீங்க கண்டிப்பா ராஜா வந்து உங்களை அழிச்சிருவான் அசீர ராஜா வந்து அழிச்சிருவான்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கிறான் சோ சேட் இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பார்க்கும் பொழுது இப்படியாக இருக்கிறது கடைசியில் அது இன்னொரு பகுதியும் ரொம்ப வேதனையாக காணப்படுகிறது அது என்னன்னா 19-20 வசனத்தில் பாருங்களேன் ஆமாத் அர்பாத் பட்டணங்களில் தேவர்கள் எங்கே இன்னைக்கு தட்ஸ் அ சேலஞ்ச் வி ஹேவ் அது தமிழ்நாடா இருக்கலாம் இந்தியாவா இருக்கலாம் உலகத்திலேயும் நிறைய இடத்துல யூ டாக் அபவுட் அ காட் பட் லுக் அட் அதர் காட்ஸ் சொல்லிட்டு இவனை பாரு அவனை பாரு என்னெல்லாமோ பண்ணாங்க அவங்க எல்லாமே ஒண்ணும் பண்ண முடியல அவங்க தேவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல உங்க தேவர் பண்ணிடுவாரா எக்ஸாக்டா தான் சொல்றாங்க அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை
என் கைக்கு தப்பிவிட்டார் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல இப்படிதான் மக்கள் சேலஞ்ச் பண்றாங்க. யூ சே தட் யூ பிலீவ் இன் அ காட், பட் லுக் அட் தட், அவங்க அப்படிலாம் இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க, அந்த கடவுள்லாம் காப்பாற்றவே இல்லை, அந்த கடவுள் கண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஆனா உங்களுடைய கடவுள் காப்பாத்திடுவாரா சொல்லிட்டு நம்மள தே கம்பேர் வித் அதர் காட்ஸ். இட்ஸ் சோ சேலஞ்சிங். இதை அந்த மனுஷன் வந்து அப்படியாக மக்களை சோர்ந்து போக வைக்க பாக்குறான். 37 பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு இந்த மெசேஜ் போகிறது, கேட்ட மெசேஜ் போகிறது. அவரும் வேதனையோடு கூட எசேக்கியா ராஜா ஏசாயா மூலமாக இந்த செய்தியை தேவனிடத்துக்கு அனுப்புவதாக நம்ம பார்க்கலாம். 4 மட்டும் வாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்க 37 வாசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தேவன் ஏசாயா மூலமாக எசேக்கியாவுக்கு என்ன செய்தி கொடுத்தார் என்பதை நம்ம வாசிக்க முடியும். இதெல்லாமே நான் டைட்டில் போட்டிருக்குது, த கான்செப்ட் ஆஃப் காட், தேவனை குறித்து மற்ற மக்கள் வைத்திருக்கிற பலவிதமான எண்ணங்கள் கருத்துக்கள், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா 4 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி. உடனே நம் ஞாபகம் வருகிறது தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது சவுல்ட்டு சொன்ன காரியம், நான் ஒரு தடவை ஒரு சிங்கத்தை கொன்னேன், ஒரு கரடியை கொன்னேன், இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற இவனும் அவளை போல ஒருவன் சொன்னான். Zealous for God's name. ஜீவனுள்ள தேவன், ஏதோ ஒரு இவங்க கம்பேர் பண்ற மாதிரி அப்படிப்பட்ட தேவர்கள் கிடையாது, இவர் ஜீவனுள்ள தேவன், அவளை நிந்திக்கிறான் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சொன்ன வார்த்தைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார், உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகையால் இன்னும் மீதியாளர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னான் என்றார்கள். அதுதான் ஏசாயாவுக்கு எடுத்து சென்ற வார்த்தை. ஜீவனுள்ள தேவன் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நான் ரெண்டாவதாக முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, வாட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். நான் ஏதோ பிடிச்சிருக்கேன் சொல்லக்கூடிய காரியம், ஒரு யுனீக் காணா தேவன் நம்பியிருக்கிறேன்னா, அல்லது மற்ற எல்லாரும் கடவுள்கள் நம்பியிருக்காங்க, அது போல எனக்கும் ஒரு பக்தி காணப்படுகிறதா. ரீசெண்டா ஒரு பொலிட்டீஷியன் பேசிக்கொண்டிருந்த வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்டிருந்தேன், வெரி வெரி அன்பார்ச்சுனேட், தமிழ்ல பியூரா பேசுறாரு, கிறிஸ்டியன் பின்னணியத்தை கோட் பண்ணி, பைபிள்ல இருந்து கோட் பண்ணி தப்பான போதனைகளை கொடுத்து, இதுதாயா இந்த கிறிஸ்தவங்க பண்ணக்கூடிய காரியம், ஹோலி கம்யூனியனை பற்றி பேசின காரியங்கள், அதெல்லாம் கேட்கும் பொழுது வேதனையா இருக்கிறது, ரொம்ப வேதனையா இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம், உண்மையான தேவனை கொடுத்தான ஒரு பயம், வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தை கொடுக்க முடியாதபடிக்கு கேலி பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியா அப்படி இருந்தான்னு நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து 38 எசேக்கியா மறித்து போற அளவுக்கு அவர் வேதனையோடு இருக்கிறார். பிறகு ஆண்டவர் வந்து எசேயா மூலமா சொல்றார், நீ போய் எசேக்கியா ஆஸ்க் ஹிம் டு கெட் ரெடி டு லீவ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுகிறார். ஆனா அவன் ரொம்ப அழுது கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது திரும்பமாக ஆண்டவர் 15 எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். கிருபையாக 15 கூட்டி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனா அதை முடிக்கிறத விட கடைசி 39 பார்க்க வேண்டும். அவர் காட் டஸ் மிராக்கிள்ஸ், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். எசேக்கியா வந்து ரொம்ப சொல்றான், ஜீவனுள்ள தேவன் இந்த அசீரியா ராஜா சொன்ன காரியத்தெல்லாம் கேட்டிருக்கிறார், ஆண்டவர் செயல்படுத்தணும் என்று சொல்றார். அதே மாதிரி 37 பின்னணியத்துல பாக்குறோம், அசீரியா ராஜாவுடைய 2 பையன்க போய் அவங்க அப்பாவை கொன்னு அவன் போட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறான்னு. பிறகு இன்னொரு பையன் அவனுடைய இதுல வந்து மகாராஜன் என்று அழைக்கப்பட்டவர் பரிதாபமாக செத்து போனார் என்று நம்ம பார்க்கலாம். 38 எசேக்கியா ராஜாவுக்கு இப்போவும் ரொம்ப சந்தோஷம், ஒரு விடுதலை கிடைக்கிறது, ஆனாலும் சுகவீனத்தின் நிமித்தமாக இருக்கும் பொழுது 15 கூட்டு கொடுக்கப்படுகிறது. ஸோ த லைஃப் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். நல்ல ஞாபகத்துக் கொள்வோம், இளமையிலேயோ அல்லது முதுமையிலேயோ மறைக்க வேண்டியது கண்டிப்பா அது நியமம்,
என்னைக்கு பாவம் இந்த உலகத்துல வந்துச்சோ மரணமும் வந்துருச்சு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அது வந்து இட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட் நம்ம பார்க்கலாம். ஆனா கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவினுடைய அவருடைய அந்த தன்மை, அவருடைய லைஃப், அவருடைய நேச்சரை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாய் காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படிதான். 39 அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா மக்களை அனுப்பி வர்றதை நம்ம பார்க்கலாம். நான் முன்னாலே சொன்னேன், அசீரியாவும் பாபிலோனும் தான் எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு மிகுந்த எதிரிகள். ரெண்டு பேரும் தாக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்துல எகிப்து இருந்தாங்க, எகிப்து போயாச்சு. பெலஸ்தீனர் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறது அசீரியாவும் பாபிலோனியரும். அசீரியா ராஜா அவ்வளவு தூரத்துக்கு எச்சரித்து கொடுத்த பிறகு ஜெபித்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கலாம். ஆனா பாபிலோன் மக்கள் ராஜா ரொம்ப கன்னிங்கா செஞ்ச காரியத்தை நம்ம பார்க்கலாம். 39 அதிகாரத்துல அக்காலத்திலே, மறுபடியும் அக்காலத்திலே பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த பட்டு ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். 4 வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். ஏசாயா வந்து எசேக்கியா ராஜாட்ட வந்து கேட்கிறார், உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. 4 வசனம், என்ன ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்ப்போம். ஐ எம் ரியலி கிரேட் என்ற ஒரு காரியம், ஐ எம் சோ ரிச் என்ற ஒரு ஒரு பெருமை, ஒரு அகந்தை அவரை தள்ளியிருக்கும் நினைக்கிறோம். இட்ஸ் நாட் தட் சம்படி ஹேஸ் கம் ஓப்பன் ஹோம் சொல்லிட்டு ஓப்பன் ஹோம் மாதிரி இருந்துட்டு வீட்டுல எல்லாத்தையும் நான் காட்டினேன் அப்படி கிட்ட அப்படிப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு சரியா இருக்காது. இது வந்து எசேக்கியா ராஜாவினுடைய பெருமையை குறிக்கிறது. தாட்லெஸ் லைஃப், வந்திருக்காங்களே அதிலும் பாபிலோன் தேசத்துக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் தாட்லெஸ். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதான் யோசிக்கிறேன், பிசாசானவன் அசீரியர் வச்சு உங்களை அடிக்க முடியலையா, நான் பாபிலோனை வச்சு அடிக்கிறேன். ஆனா அதுக்கு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வித்தியாசம், வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பேன், உனக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்குவேன், அல்லது இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. ஒருவேளை எசேக்கியா வந்து இது மாதிரி ஒரு மடத்தனமான ஒரு காரியத்தை 4 வசனத்தை செஞ்சுட்டா நம்ம சொல்லுவோம், ஆனா நம்ம கவனமா இருக்கணும். வி டு நாட் நோ, தாட்லெஸ்ஸா அதுல என்ன இருக்குது, அவன் போய் என் மகா கல்யாணம் பண்ணி என் மகன் கல்யாணம் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்துருவான், அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியாயம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பாபிலோன் ராஜா ரொம்ப வெகுமதிகளை கொடுத்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து ஏமாத்தினத எசேக்கியா மறந்து போய் ஏமாந்துட்டான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாரில உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்த சொல்லுகிறார். இவன் செஞ்ச பெரிய தவறு நிமித்தமாக ஃபியூச்சர் மிகவும் அஃபெக்ட் ஆனதை குறித்து இங்க வாசிக்கிறோம். மிகுந்த வருத்தமான ஒரு காரியம். 8 வசனம், கடைசி வசனம், இந்த பகுதியினுடைய கடைசி வசனம், அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எசேக்கியா ராஜா இப்படி சொல்லியிருப்பார், அழுது இருக்கணும், வேதனைப்பட்டிருக்கணும், ஆண்டவரே நான் இப்படி மடத்தனம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்லி முடிக்கும் பொழுது என்ன தெரியுமா, நீ சொன்ன காரியம் நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட்? இன்னைக்கு சமாதானம் நமக்குள்ள காணப்படுதுன்னு சொன்னா, அப்பா நான் செத்தா போதும், நான் சாகிற வரைக்கும் இது அமைதி இருந்தா போதும், அதுக்கு பிறகு என்னமோ நடந்துட்டு போகுது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தா போதும், நான் இருக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சை இருந்தா நல்லா போதும் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா? அல்லது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தே ஹவ் டு வர்ஷிப் த லார்ட், தேவன் நாமத்தை மயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஏக்கம் நமக்கு காணப்படுகிறதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம்.
So that's my last question. What are the lessons I could learn from Ezekiah's mistake? 39 அதிகாரத்துல வாசிக்கக்கூடிய மிகுந்த பரிதாபமான மனப்பக்குவம் கொண்டிருக்கிற எசேக்கியாவிட்ட நம்ம படித்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? அதுக்கு முன்னால, டு எக்ஸ்பீரியன்ஸ் எ பெர்ஃபெக்ட் பீஸ் பை ட்ரஸ்டிங் த லார்ட். அப்படி பரிபூர்ண சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்கிறேன்னா, அதே மாதிரி மற்ற மக்கள் நான் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சமுதாயத்துல இயேசு கிறிஸ்துவை மற்ற தெய்வங்களோடு ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்க கால காலத்துல அவங்க பேசிக் கொண்டிருக்க சூழ்நிலையில நானும் நீங்களும் எப்படி ரியாக்ட் பண்றோம் சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஏசாயா புத்தகத்திலே ஒரு பெரிய பகுதியை நாங்கள் படிக்கும் பொழுது சரித்திரத்திலே நடைபெற்ற காரியங்களை வாசிக்கிறோம். ஒருவேளை நியாய தீர்ப்பு இருந்தாலும் கூட கிருபையாக அவர்களுக்கு ஒரு விடுதலையின் சத்தியத்தையும் ஒரு சமாதானத்தின் சத்தியத்தையும் நீ கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு முடிகிறத நாங்கள் பார்க்கிறோம். எசேக்கியாவை போல சுயத்திற்காக நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுடைய எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய வருங்காலம் நலமுறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பயத்தையும் ஒரு பயபக்தியையும் எனக்கும் எங்களுக்கு நீ தாரும். தொடர்ந்து உடைய வேத பகுதியில வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தையை எங்கள் மத்தியில நீ தொடர்ந்து கனப்படுத்தும். உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் உறுதி செய்யும். எங்களுடைய அன்பின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you அண்ணா. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.